गुड मॉर्निंग स्टूडेंट्स स्टूडेंट्स लास्ट क्लास वी ऑल सॉ अबाउट स्टोन एज कल्टिवेशन स्टोन व्हील्स नाउ वी आर गोइंग टू सी प्री हिस्टोरिक पीरियड नेक्स्ट आर्कियोलॉजिकल साइट्स इन तमिलनाडु आदिचनल्लूर अरिकमेडु कीलडी आर दि साइट्स वेर ऑब्जेक्ट्स यूज्ड बाय दि पीपल ऑफ द पास्ट आर एक्सकवेटेड रिसर्च इज still going on in these sites அதாவது தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு கீழடி ஆகிய இடங்களில் கடந்த காலங்களில் மக்கள் பயன்படுத்திய பொருள்கள் தோண்டி எடுக்கப்பட்டன இப்போதும் அந்த இடங்களில் ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன நெக்ஸ்ட்டு ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் பாலியோலித்திக் பிஃபோர் 10,000 BC பழங்கற்காலம் மெசோலித்திக் மிடில் ஏஜ் பிஃபோர் 8,000 BC இடைக்கற்காலம் Neolithic age 10,000 to 4,000 BC Chalcolithic 3,000 to 1,500 செம்பு காலம் Iron age இரும்பு காலம் 1,500 to 600 BCE before common era BC before Christ AD anno domini CE common era தி டேர்ம் கிரனாலஜி கிரனாலஜி அப்படின்னா கால வரிசை முறை அப்படின்னு சொல்லுவோம் தி டேர்ம் கிரனாலஜி இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் தி ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டேட்ஸ் அண்ட் இயர்ஸ் இன் தி ஆர்டர் ஆஃப் தேர் அக்கரன்ஸ் அதாவது வரலாற்று நிகழ்வுகளை அது நிகழ்ந்த காலத்தை அடிப்படையாக கொண்டு வரிசைப்படுத்துவது தான் கால வரிசை முறை அப்படின்னு சொல்லுவாங்க டி ஆஃப் காயின்ஸ் இஸ் கால்ட் நியூமிஸ்மேட்டிக்ஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ் ரைட் ஃப்ரம் மெட்டல்ஸ் to paper help to learn about the kings and economic conditions of that period அதாவது நாணயங்களை பற்றி படிப்பது தான் நாணயவியல் அதாவது நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னா நாணயவியல் அப்படின்னு சொல்லுவாங்க உலோகம் முதல் மெட்டல்ஸ் டு பேப்பர் அப்படின்னா உலோகம் முதல் காகிதம் வரை எல்லா வகை நாணயங்களும் அக்காலத்தில் வாழ்ந்த அரசர்கள் அவங்க வாழ்ந்த காலம் அந்த அப்போதைக்கு இருந்த பொருளாதார நிலைமைகள் பற்றி நம்ம அறியறதுக்கு உதவியாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ஸ் இன்ஸ்கிரைப் அபவுட் எ கிங்ஸ் ரூல் பீப்புள் ஆர் சொசைட்டி ஆன் ராக்ஸ் அண்ட் வால்ஸ் ஆர் கால்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் யூஸ்வலி தே ஆர் ஃபவுண்ட் ஆன் டெம்பிள் வால்ஸ் அதாவது ஒரு அரசனோட ஆட்சி காலம் மக்கள் சமுதாய நிலை பற்றி ராக்ஸ் அண்ட் வால்ஸ் அப்படின்னா பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம் ராக்ஸ்னால் அந்த பாறைகள்லேயும் அண்டு வால்ஸு சுவர்கள்லேயும் பொறிக்கப்பட்டவை கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக இவைகள்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா கோவில் சுவர்களில் தான் பொறிக்கப்பட்டுள்ளன டெம்பிள் வால்ஸ் அதாவது இதெல்லாம் வந்து கோவிலோட சுவர்களில் தான் பொறிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஆல் த எவிடென்சஸ் ஆர் ட்ரேசஸ் லைக் ஆர்டிஃபேக்ட்ஸ் பார்ட்ஸ் காயின்ஸ் ஐடல்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் weapons, written documents, etc. are valuable sources to construct history. அதாவது கைவினை பொருட்கள் artifacts அப்படின்னா கைவினை பொருட்கள் பார்ட்ஸ்னால் மண்பாண்டங்கள் காயின்ஸ் நாணயங்கள் ஐடல்ஸ் அப்படின்னா சிலைகள் ornaments, ஆபரணங்கள் weapons, ஆயுதங்கள் written documents, எழுதப்பட்ட ஆவணங்கள் போன்றவையெல்லாம் வந்து வரலாற்றை நம்ம கண்டறியறதுக்கு உதவும் மதிப்புமிக்க ஆதாரங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் யூனிட் 2 வந்து இந்த டாப்பிக்கோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம இந்த லெசனில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோன் ஏஜ் இன்வென்ஷன் ஆஃப் ஃபயர் கல்டிவேஷன் இன்வென்ஷன் ஆஃப் பாட்டரி அயன் ஏஜ் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அண்ட் சைட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ